ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தயாங்கோட யூஆர் மெடிக்ஷன் பார்ட் 15 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஆல்ரெடி எல்லோரும் கானில் இருப்பீங்க இந்த எஃப்எஃப் லேட்டாக வருதுன்னு. ஸோ நான் டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடுறேன். லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்தோம்னா, உங்களை 4-5 பாய்ஸ் வந்து புள்ளி பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அழுதுட்டு வீட்டில் இருக்கும் போது தயாங்க உங்களை கூட்டிகிட்டு போய் நல்லா ஃபைட் பண்ணி அவன் ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். இதோட நான் கம்ப்ளீட் பண்ணேன், சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தென் நீங்கள் அவன் கூட பைக்கில் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. பட் ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்கல, ஆனால் உங்களுக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகுது. ஸோ அவன் வீட்டு முன்னாடி உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு, ஏ போய் தூங்க என்ன அழுதுட்டு இருந்தான் வை, அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆகி கிஸ் அடிச்சிருவேன் நான், புரியுதா? போ. ஆ சரி, அழுகல. சரி போ. அப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அப்படியே உங்கள் கேட் கிட்ட வரையும் ஸ்லோவாக போயிட்டுருக்கீங்க. என்ன இவன் எதுவுமே பேசலை, போன்னு சொல்கிறான், அவ்வளோதானா? திரும்பி பார்க்கலாமா வேண்டாமா? வேண்டாம், அவனே போன்னு சொல்கிறான், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட் கிட்ட வரையும் ஸ்லோவாக போயிட்டு கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே ஓடி போயிடுறீங்க. தயாங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, இவளை என்ன நான் ஃபஸ்ட் நைட்டுக்காக கூப்பிட்டேன், இப்படி ஓடி போகிறா, பட் க்யூட்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லைட்டாக சைட் அடிச்சுட்டு லைட்டாக சிரிச்சிட்டு போயிடுறான். நீங்கள் அப்படியே டோரில் சாஞ்சிட்டு, என்ன இவன் எதுவுமே சொல்லாமல் போயிட்டான், ஃப்ராடு, நான் பேசினா தான் ஏதாவது பேசுறது. ஒயன் ஆனால் ஃபைனலாக லவ்வர் சொல்லிட்டாண்டி, அதுவும் தயாங், 9th ஸ்டாண்டர்டில் ஆரம்பிச்சுது, இப்போதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பெட்டில் படுக்கிறீங்க. அப்படியே உருண்டுட்டு, ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது, சரி சரி கொஞ்ச நேரம் தூங்க, ஆ காலையில் மறுபடியும் போய் தயாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. பட் தூக்கமே வரல. இவனால் எனக்கு தூக்கமே போச்சு இந்த பையனால், இப்போ நான் என்ன பண்ணுறது? சடனாக வேற லவ் சொல்லிட்டான், இனி நான் அவனை நிறையா லவ் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணுமோ அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தூக்கமே வரல. ஆ இந்த பையனால் உனக்கு தூக்கமே போச்சு, சரி ஷவராச்சு பண்ணிட்டு வந்து தூங்குற வழியே போகிற, மார்னிங் வர காலேஜ் போகணும், தயாங்க்கு முன்னாடியே போயிடலாம், ஃபஸிக்கு இப்போவே ஒரு எஸ்எம்எஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டு டவல் எடுத்துகிட்டு உள்ளே ஷவர் பண்ண போகிறீங்க. அப்போவும் பாத் டப்பில் உட்காந்துட்டு சிரிச்சிட்டே இருக்கீங்க. தயாங்க உங்களை நிறையா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ கரெக்டாக கால் வருது. இந்த நேரத்தில் எவாவ இந்த பசியாக தான் இருப்பா, நான் மெசேஜ் பண்ணால் மூடிட்டு ரிப்ளை பண்ணிட்டு தூங்க வேண்டிதானே, இவளுக்கு எதுக்கு காலும் மயிரெல்லாம் கேட்குது? ஆ ஹலோ யார்? ஏய் ஒயன் சும்மாவே இருக்க மாட்டியாடி நீ? அது தயோங், நான் என்ன பண்ண தயோங் உன்ன? ஆ நீ என்ன தாண்டி பண்ணல, சும்மா என் மண்டக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, ஐயோ இவனுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனுக்கு அப்படி கிஸ் பண்ணுறீங்க. ஏய் உங்ககிட்ட தாண்டி பேசிகிட்டு இருக்கேன், என்ன பிடுங்கிட்டு இருக்க? ஆ தயோங் கேட்குது கேட்குது. ஏய் இப்போ நீ என்ன பண்ணுற எனக்கு தெரியாது, டெரஸ் கிளம்பி வாடி. ஆ தயோங் டைம் 1:00 ஏ வாடி மூடிட்டு. பட் இப்போ தானடா பார்த்தோம். ஆமாம் இப்போ தான் பார்த்தோம், அதுக்கு என்ன போ என்ன பண்ண சொல்கிற? எனக்கு மறுபடியும் உன்னை பார்க்கணுன்னு தோணுது, மூடிக்கணும்னு தோணுது, மூடிட்டு வா. என்ன தயோங் பார்க்கணுண்டி, ஆனால் நீ பாவம் இல்லைண்டா, டயர்டாக இருப்பலடா. ஆ ஏ எனக்கு இப்போ உன்னை பார்க்கணுண்டி. ஏ அதான் உனக்கு என்ன பார்க்கணுன்னு இருக்குல்ல, அப்படியே அப்படி பச்சையாக நடிக்கிற, இப்போ நீ வரல நானே அங்கே வந்து உன்னை தூக்கிட்டு வந்துடுவேன், எப்படி? ஆ சரி சரி 10 minutes இரு வரேன், 5 minutes டி. சரி சரி அப்படின்னு கால் கட் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஐயோ லவ் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட் மீட் தானே, எனக்கு நர்வஸாக இருக்குது, ஃபர்ஸ்ட் மீட்லேயே ஃபிகராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டான டீஷர்ட்டும் தென் ஒரு ஷார்ட் வியரும் போட்டுட்டு, ஹா வாட் அ ஸ்ட்ரக்சர், ஆனால் இதெல்லாம் உனக்கு தேவையாடி, அவன் சும்மாவே ஒரு மார்க்கமாக இருப்பான், இதை வேற போட்டுட்டு போனால் கலாய்க்கவும் செய்வான். சரி சொல்லு, நான் உனக்காக தான் போட்டு வந்தேன்னு சொல்லு, நைட் டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக வேறு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் வீட்டுக்கிட்ட அப்படியே மெதுவாக போகிறீங்க. ஸ்டெப்ஸ் வர உங்களுக்கு ஒரு மாதிரி தைரியமாக தான் இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு செம்மையாக ஷிவர் ஆகுது. ஹொயன்
என்னாச்சுடி இப்படி ஷிவராகிற? ஆமாம் ஆமாம், பயமாக தான் இருக்குது. எனக்கு லவ் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட் மீட்டில் ஐயோ எனக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்லை. ஆ காட், கொஞ்சமாச்சும் எனக்கு தைரியம் கொடுத்து அனுப்புங்க, அவன் என்ன பண்ண காத்திருக்கானோ. காட், சரி சரி நான் அப்படியே மெதுவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தயோங், எங்கே இவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ அவன் அப்படியே உங்களை பேக்அப் பண்ணிவிட்டு, ஏய் வந்துட்டே அடி. ஆ என்னடி பாடி ஃபுல்லாக இப்படி ஷிவராகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக டச் பண்ணுறான். தயோங், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏய் என்னடி, ஆ என்னை ஃபேஸ் பண்ண பயமாக இருக்கா உனக்கு? ஆ அப்பெல்லாம் இல்லையே, அப்பெல்லாம் உனக்கு யார் சொன்னது? ஏய் என்னடி இது ட்ரெஸ்ஸு, என்னை மூடாக்கவே இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்லாம் போடுவியா? ஐயோ என்ன லெக்குடி உனக்கு, வாட் அ ஸ்ட்ரக்சர். அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஓரமாக போய் திரும்பி நின்றுட்டு, இவனை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஷையாகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ என் ஹார்ட் பீட் வர ரொம்ப ஃபாஸ்டாகுது. இப்போ நான் என்ன பண்ணுறது, எப்படி இவங்கிட்ட பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தயாங்க அப்படியே உங்களை பேக்அப் பண்ணிவிட்டு, ஏய் என்னடி, ஆ என்னாச்சு உனக்கு? ஆ ஒன்றும் இல்லையே அடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸ் வச்சு உங்கள் நெக்லேயே ரப் பண்ணிட்டு இருக்கான். அத்தயோங், கொஞ்சம் மெதுவாக, ஏ ஸ்பீடாக தாண்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். சொல்லுடா எதுக்கு கூப்பிட்ட? ஏன் கூப்பிடக்கூடாது அடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லிஃப்ட் பண்ணி டெரஸ் வாலில் உட்கார வச்சுட்டு அவனும் உங்ககிட்ட க்ளோஸாக வந்துட்டு, தயோங் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல தெரியுமா நீ என்கிட்ட லவ் சொல்வேன்னு, நான் தான் வின்னே. ஹே அதை ஞாபகப்படுத்தாது என்ன? ஏ ஹாமாடி, நான் தான் ஃபஸ்ட்டு வந்து சொன்னேன். அதுக்கு என்ன இப்போது என்கிட்ட சீன் விட்டுட்டு இருந்தேன்னு வெயி. சரி சரி சரி, கோவப்படாத நீ சொல்லனாலும் நானே சொல்லியிருப்பேன் அதுக்குள்ளே. அப்போ அவன் சடனாக உங்களை ஹக் பண்ணிவிட்டு, ஹேய் என்னடி பண்ண என்ன? தயோங், ஹேய் என்னை விட்டு உன்னை போக விட மாட்டேன்டி. என்ன என்னாச்சு தயோங்? அப்போ உங்களுக்கு சடனாக ஒரு மாதிரி ஆகிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, சரி போக விடாத, ஏய் அப்போ நீ போயிடுவியாடி. ஆ நான் எப்படிற போவேன், எனக்கு உங்ககிட்ட மட்டும்தான் அவ்வளோ கம்ஃபர்ட் கிடைக்குது, உங்ககிட்ட மட்டும்தான்டா. எனக்கு தெரியும் என் லைஃப்பில் மற்றவங்கெல்லாம் வேற, ஆனால் நீ வேறடா. ஐ லவ் யூ மை இன்ஃபினிட்டி. இப்போ தயாங் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஹிப்பில் அவன் ஹேண்ட் வச்சு ரப் பண்ணிகிட்டே, ஏய் ஆனால் நீ எனக்கு யார் தெரியுமாடி, நீ என் ட்ரக்குடி, நீ என் மெடிசன், எங்கள் பாருடி நான் சொல்கிறேன், நீ கூட இருக்கிறப்ப எவனும் எனக்கு அவ்வளோ பெருசு இல்லடி. ஹோ அப்படியா தயாங், ஏய் கதையாக சொல்கிறேன், காது மேலே ஒன்று கொடுத்தன்வை மூட்டு கேள்றி. ஆ சரி சரி சொல்லு தயாங், எங்கள் பாருடி எனக்கு இந்த கிரிஞ்சு டயலாக்லாம் விட தெரியாது, நீ இல்லைனா நான் இல்லை, ஆனால் நீ இல்லைனா நான் இல்லைடி, இல்லை அவ்வளோதான். எனக்கு தெரியும் நீ என்னை பற்றி நிறையா யோசிப்ப, ஏன் இவன் கோவப்படுறான் இப்படி இருக்கான்னு, ஆனால் அந்த கோவத்தில் நீ மட்டும்தான் இருப்ப, புரியுதா? அந்த கோவத்துக்கு காரணமே நீயாக தாண்டி இருப்ப. ஸோ நீ யோசிச்சுட்டு என்கிட்ட கேட்பல்ல ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு, அப்போ நீயே உன்னை கம்ஃபர்ட் பண்ணிக்கோ, அவன் எனக்காக தான் கோவப்படுறான்னு. என்ன புரியுதா? நல்லா புரியுது தயோங், நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறன்னு. ஆமாடி அதான், நீ யாருக்கிட்டாச்சும் பேசினாலோ எவனாச்சும் உன்னை பார்த்தாலோ எனக்கு அப்படியே சும்மா சுள்ளுன்னு ஏறும்டி ஏறும், ஏதாவது அப்படியே பண்ணிட்டு போகலான்னு தோணும். எங்கள் பாருடி, எவன் கூடயாச்சும் நீ பேசலேருந்து பார்த்த, அதுதான் நான் உன் கூட பேசுகிற கடைசி டே, என்னால் தாங்க முடியாதுடி உண்மையாக. ஏன்னா நீ என்னோடதுடி, நான் அப்படி உன்னை எங்கேயாவது பார்த்தனா அப்போவே உன்னை வெறுத்துருவேன்டி, உன்னை விட்டு போயிடுவேன், உனக்கு புரியுதா? அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, தயோங் நான் பேசுவேன்னு நீ நினைக்கிறியா? பேசுனான்னு சொன்னேன்டி. ஆ ஏன்னா நீ என்னோடதுடி, எனக்கு மட்டும்தாண்டி நீ. ஆமாம் நான் செல்ஃபிஷ் தான் உன் விஷயத்தில், பிகாஸ் ஐம் ஜஸ்ட் அடிக்டட் டு யூ, லவ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துட்டு, தயோங் தயோங் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்ரா,
நீ என் மேலே வச்சிருக்க இந்த மேடான லவ் எனக்கு யாரையும் பார்க்கக்கூட தோணாது. நீ பயப்படாத, நான் உன்கிட்ட மட்டும்தான் பேசுவேன். லவ் யூ டு மை பாய். என்ன என்னடா ஓவராக எமோஷன் ஆகிட்டே போயிட்டுருக்க, டேய் மெதுவாக கிஸ் பண்ணுறா. ஏய் என்னடி பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு தயோம் என்னடா அப்படின்ற மாதிரி குனிஞ்சிட்டே இருக்கீங்க. தயாங்க அப்படியே கீழே குனிஞ்சு உங்களை பார்த்துட்டு, ஏய் என்னடி பந்தத்துலேருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்னை பார்க்கவே மாட்ற. என்ன நீயே சொல்லிட்டு வந்தியா நான் அவனை பார்க்கவே கூடாதுன்னு? ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? ஹா அது தயோங் தயோங் ஆ அங்கே பாரு, மூன் பாரு, ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது. ஹா நம்ம ரெண்டு பேரும் அந்த மூன் லைட்டுக்கு கீழே எவ்வளோ லவ் இல்லை. ஏய் அசிங்கமாக அதாவது வாயில் வந்துடும்டி, இந்த கிரிஞ்செல்லாம் என்கிட்ட வேணாம். என்ன மூணப்பாரு மயிரப்பாருன்னு இதெல்லாம் உங்கள் அப்பா உங்கள் அம்மா கிட்ட சொன்னது, என்கிட்ட வேணாம். என்ன என்னடியாச்சு, ஏன் என்னை பார்க்க மாட்ற? என்ன ஆ தயோங் ஒரு மாதிரி இருக்குது தயோங், என்னடியாச்சு உனக்கு? என்னாச்சா? உன்னை பார்க்கும்போது ஷை ஆகுது ஒரு மாதிரி. ஹோ மேடம்க்கு ஷை ஆகுதோ, அப்படியாடி நான் பார்க்குறேன். ஆ எங்க என்னை பாரு, இப்போ பாரு, பார்க்க மாட்டேன். அப்போ அவன் அப்படியே உங்களை இழுத்து அவன் லேப்பில் லைடாக வச்சுட்டு அப்படியே க்ளோஸாக அழுக்கிறான். ஹேய் என்னை பாருறி. ஆ என்ன தயோங் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்பரி சாக்லேட் கொடுக்குறான். தயோங் எனக்கா இது பாரா, எனக்காக நீ ஷாப்க்கெல்லாம் போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்தியா என்ன? ஏன் நான்லாம் வாங்கக்கூடாதா? ஏய் மூடிட்டு பூடி. அப்போ நீங்கள் அதை வாங்கிட்டு அப்படியே அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ அவன் உங்கள் கன்னத்தை பிடிச்சி கிள்ட்டு, ஹே அதை வாங்கிட்டு உனக்கு சிரிக்க சொல்ல சாப்பிட்றி. நான் இது தனியாக போய் ரூமில் சாப்பிட்றேனே. ஹே என் முன்னாடி சாப்பிடுன்னு சொல்கிறேன், ஏன் உங்ககிட்ட வந்து பிடுங்கி தின்றுவனா? சரி சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அவனை பார்த்துட்ருக்கீங்க உங்கள் ரெண்டு கண்ணையும் சிமிட்டிட்டு. அப்போ அவன் அப்படியே என்னடி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? ஆ இல்லை இல்லை சும்மா, உனக்கு வேணாமா? எனக்கெல்லாம் செட் ஆகாது, நீயே சாப்பிட்றி, எவன் அதை சாப்பிடுவான். ஆ வேணாமா, ஆனால் நான் உன்னை சாப்பிட வச்சுருவேனே, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்து லிப் லாக் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 10 minutes அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது அவனோட ஹேண்ட் உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே ஆகுது, ஒரு பிளேஸ் விடாமல் உங்களோட ஹேண்ட்ஸும் அவன் பாடி ஃபுல்லாக ப்ளே ஆகிட்டே இருக்கும் போது, தயோங் ஒரு நிமிஷம் என்னடா இது டேப் ரெக்கார்ட் எதுக்கு? ஹே அதுவா, நீ என்னை மிஸ் பண்ணியான்னு கேட்டல இந்த 1 year, அதில் உனக்காக ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ண, அதாண்டி இது. என்ன அந்த வைதிஸ் கொலவரி சாங்கா? போடா அது நீ என்ன அசிங்கமாக திட்டிருப்பதானே. ஏ ஹாரே இது என் ஃபீலிங்ஸ் டி, என் ஃபீலிங்ஸ் டி இதில், சரி கேளு கேள்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்செட் எடுத்து உங்களுக்கு ஒரு சைடு அவனுக்கு ஒரு சைடு போட்டுட்டு உங்களுக்கு க்ளோஸாக இழுக்கிறான். தயோங் இப்போ நீ க்ளோஸாக இழுக்கக்கூடாது, நீ என்ன சாங் பாடி வச்சிருக்கியோ அதை போட்டு விடணும். என்ன ஏய் இந்த பாட்டெல்லாம் கிஸ் அடிச்சுட்டு கேட்டாதாண்டி ஒரு கிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உங்களை லிப் லாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அவன் ஹேர் அப்படியே டைட்டாக க்ரிப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த சாங்கும் ஓடுது. உன்முகம் பார்த்தே நான் எழுவேன், முன்குரல் கேட்டால் நான் அறிவேன், உன் நிழலுடனே நான் வருவேன், புன்னகை செய்தால் வாழ்வேன், புறக்கணித்தால் நான் என்னாவேன், பெண்ணை எங்கே கேட்க கேட்க உங்களுக்கு அப்படியே ஃபீலிங்ஸ் அதிகமாகி நீங்கள் அவளை இன்னும் டீப்பராக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே டயர்டாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ தயாங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஹே அழகி தூங்கிட்டியாடி, ஓ நாளை காலேஜ் வேறு போகணும்ல நீ, ஃபர்ஸ்ட் டே, அங்கே வேறு ஒன்று நல்லா பார்த்துக்கணும், எப்படி தூங்குறப்பாரு அழகி, என்கிட்ட சொன்னாமல் எப்படி உனக்கு தூக்கம் வரலாம், சரி தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லிஃப்ட் பண்ணிகிட்டே உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஜோயல், டேய் தயோங் என்னடா எங்கடா போனீங்க ரெண்டு பேரும், டைம் 2:00 ஆகுது. ஆ ஏ பேசாதடி,
மூட்டுரு, அவள் தூங்குறாள எணிச்சிருவா. அடப்பாவி, ஏ ஜோயல் இங்கே பாரு, அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா என்ன, மார்னிங் காலேஜ் போகணும் சீக்கிரம் எந்திரின்னு அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருந்தான்னு வெயி, உன்னை கழுத்திருத்து. அப்புறம் அவ்வளோதான், எங்கள் பாரு ஜோயல், அப்புறம் ஆண்டிக்கிட்டையும் சொல்லிடு, அதுக்கப்புறம் உங்கள் அப்பன் அவங்க இது வந்து என் ஆளை டிஸ்டர்ப் பண்ண போகிறான், அப்புறம் அவன் சொட்டை மண்டியிலே கல் எடுத்து அடிச்சிருவேன்னா புரியுதா? அட பாவி, போ நீயே போய் சொல்லு. நான் எதுக்கு போய் சொல்லணும், உனக்கு தைரியம் தான், நீயே சொல்லு தயாங். இப்போ என்ன அந்த சொட்டைக்கிட்ட சொல்லணும் அப்படி தானே, இரு போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது, ஐயே இருடா, நாங்கள் யாருமே உன் ஆள் கிட்ட கூட போக மாட்டோம் என்ன, ஐயோ எதையாவது எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லிடாதடா, அவரே பாவம், நீ போ தங்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம் ஆளை, ஒரு பிரின்சஸ் மாதிரி பார்த்துக்குறோம். ஏய் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், நீ டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும் இரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. ஏ ஜோயல், ஜோயல் டைம் என்னடி, ஜோயல் ஹே ஜோயல் காலேஜ் போயிட்டியா, ஐயோ டைம் 9:00, அம்மா அம்மா எங்கே இருக்க, உங்களுக்கு அறிவே இல்லையாம்மா, ஹா ஏய் எதுக்கடி இப்படி கத்துற, ஹா இப்போ என்ன, இப்போ என்னாச்சு உனக்கு மா, ஐயோ அந்த சனியும் ஜோயல் கூட என்னை ஒரு வார்த்தை கூப்பிடாதுல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஷவர் பண்ணிட்டு ஓடி வந்து வார்ட்ரோப்பில் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணவே உங்களுக்கு டென்ஷன். ஹே ஒயன், ஃபர்ஸ்ட் டே இப்போலாம் போகணும்னு ஆசைப்பட்டேன், இனி ஸ்ட்ரைட்னிங் வர பண்ணணும், ஐயோ இந்த தயாங்க்கு முன்னாடியே போகலான்னு நினச்சா போச்சு போச்சு, அவன் முன்னாடி தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீட் ஸ்பீடாக உங்கள் ஹேர் அப்படியே வெட் பண்ணி ஸ்ட்ரைட்டிங் பண்ணிருக்கீங்க, லிட்டில் பிட் மேக்கப் பண்ணிட்டு, அம்மா உன்னோட சாப்பாடு நீயே கொட்டிக்கோ என்ன, என்கிட்ட பிளேட்டோடு வந்து நின்றுருந்தேன்னு வெயி தட்டி விட்டுட்டு போயிடுவேன், ஓகே என் கூட பேசாத எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு, ஹலோ ஃபசி எங்கடி இருக்க, ஒயன் லவ் யூடி, ஜோயல் கூட்டிகிட்டு வந்துட்டாடி, நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் அவள் கேட்கவே இல்லைடி, ஆனால் நான் உனக்காக காலேஜ் என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்டி. டேஷ் திஸ் இஸ் கால்ட் அ பச்சை துரோகம், உன்னை வந்து வச்சுக்கிறேன் அங்கேயே இருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போகிறீங்க. ஸோ காலேஜ் என்ட்ரன்ஸ் போனதும், ஏ டேஷே நான் நாளைக்கு உன்னை விட்டுட்டு வருவேன், நீ மூடிட்டு இருந்துற என்ன, எதுவுமே என்கிட்ட கேட்கக்கூடாது, நான் நாளைக்கு விட்டுட்டு எங்கள் அப்பா கூட போகலான்ட்டு இருக்கேன், உங்கள் அண்ணாவை விட நீ ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை கூட்டிகிட்டு உள்ளே போகிறீங்க. ஐயோ டி தயாங் வராங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கான், எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி அவனை பார்க்க பார்க்க, சும்மாவே அவன் கெத்தாக இருப்பான், அவன் கேங் கூட வர இருக்கான், என்னை ஏதாவது ஓட்டினாங்கன்னா நான் என்னடி பண்ணுறது. ஏ உன்னெல்லாம் அவன் ஓட்ட மாட்டான் டி, சீக்கிரம் வா. அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் ஹெட்ஸ் டவுன் பண்ணிகிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே இருந்துட்டு, டே மச்சான் யாருன்னு பார்த்தியா, உன் ஆள்டா. அப்போ தயாங் அப்படியே உங்களை திரும்பி பார்த்துட்டு, டேய் ஸ்கூல் யூனிஃபார்மில் சின்னதாக பேங்க்ஸ் வச்சு போனிடெயில் போட்டு ஒருத்தி இருப்பாளே, அப்போவே ஃபிகராக நச்சுன்னு, அவளாடா இவ, டே மச்சான் ஒயந்தாண்டா அவ, சே மச்சான் 9th லவ் பண்ணி 5 இயர்ஸாக அப்படியே ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணி ஃபைனலாக கமிட் ஆகிட்டேன், போ போய் கடலை போடு. அடே ஜேகே பையா, என்னை என்ன எல்லார் மாதிரியும் நினச்சிட்டியா, ஆ அப்போ நீங்கள் இங்கே ஃபசிக்கிட்ட, டி என்னடி அவன் வேற அங்கே நின்றுட்டுருக்கா, என்னை தனியாக கூப்பிட்டு ஏதாச்சும் பேசுவானா என்ன, ஆ எனக்கு வேற இப்போல்லாம் அவனை பார்க்க பார்க்க ரொம்ப ஷைஷே ஆகுது, இப்போ தான் லவ் பண்ணுறீங்கள, பேசினாலும் பேசலாண்டி. ஹோ ஆனால் நேற்று நைட்டு நான் ரொம்ப ஷையானேன்டி, அந்த மூமெண்ட்டெல்லாம் நான் கிளாஸ்க்கு போய் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், ஆனால் இப்போது எகெயின் எனக்கு ஜர்க்காகிட்டு இருக்குடி, ஃபர்ஸ்டே நான் அவனை பார்க்கும்போது ரொம்ப ஜர்க்காவேன், இப்போது லவ்வர் வேற எப்படி நான் பேலன்ஸ் பண்ண போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபசி இருந்துட்டு, ஹே அவனே உனக்கு கூட்டிகிட்டு போவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்லோவாக போயிட்டுருக்கீங்க. அப்போ தயாங் சுத்தமாக உங்களை கண்டுக்கவே இல்லை. ஹே ஃபசி என்னடி அவன், என்னை ஒரு மனுஷனாக கூட அவன் மதிக்கலை, எனக்கு எரிச்சல்றி பார்க்குறானான்னு பாரு, இல்லடி செல்ஃபி எடுத்துட்ருக்கான், இதுதான் ஒரு கேடு டி, ஒரு 2 வார்த்தை பேசலாம்லடி, ஹா அவனுக்கு தெரியும்லடி என் ஃபர்ஸ்ட் டே காலேஜ்னு, அவன் பேசலைன்னா என் டே இன்கம்ப்ளீட் அதுவும் அவனுக்கு நல்லா தெரியும், சரி வாடி அவன் எப்படியோ போட்டோம், எப்போ பேசுகிறானோ நானும் அப்போ தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓய் அப்படின்னு தயாங் கூப்பிட்டதுமே, ஏய் அவன் கூப்பிட்றான்டி, என்னவாடி தயாங்,
ஒன்றும் இல்லடி, நீ போ, உன் பக்கத்தில் இருக்காள் ஒரு ஃபிகரு, அவளை கூப்பிட்டேன். அப்போ உங்களுக்கு அவ்வளோதான்? ஓ, அவ்வளவா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை அந்த பையன் கூப்பிட்றான். ஏ ஃபஸி, பாடி. ஏ பையன், அவன் ஏதோ விளையாடுறான்டி. உன்னை வான்னு கூப்பிட்டேன் என்ன? இல்லை இங்கே இருக்கியா, இல்லை நான் மட்டும் கிளாஸ்க்கு போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை இழுத்துட்டு கிளாஸ்க்கு போயிட்டு அவள் லேப்பில் படுத்துறீங்க. ஏன்டி, ஏன் அவன் மட்டும் இப்படி இருக்கான்? எனக்கு அவன் இருக்க காலேஜே வேணாம். நான் டாட் கிட்ட சொல்லி லண்டனுக்கே போகிறேன். ஒரு வேர்ட் பேசியிருந்தா என்னடி? எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஹோயின்னு கூப்பிட்டுட்டு நேத்தங்கிட்ட அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? இப்போ அப்படியே ஆப்போசிட் இருக்கான். நான் எதடி நம்புறது? ஹே, அவன் கொஞ்சம் அப்படிதான் தெரியும்ல, ஏதோ விளையாடிருப்பான். ஒயன் டி, உங்கள் அண்ணாவை போ சொல்லு. என்ன, கொஞ்ச நேரம் எனக்கு அழுகணுண்டி. ஐயோ, என்னை லவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண நெக்ஸ்ட் டேவே இவன் என்னை அலைய விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்டாக எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க. ஈ தயாங்டி, நான் அழுகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீ இப்படி போய் சொல்கிற, போ. ஈ உண்மையாடி, என்னை பார்த்து முறைக்கிறாண்டி, போய் சொல்கிற. ஏய், என்ன டாஷ்கி போனி லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்க? ஆ, அப்போ கரெக்டாக உங்களுக்கு தயாங்கோட வாய்ஸ் கேட்டதும் ஆ ஆ தயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீடாக எணிக்கிறீங்க. ஏய், தூங்கிட்டு வேறு இருக்கியா நீ? உன்னை தாண்டி கேட்குறேன் டாஷே, யாரை கேட்டு லாஸ்ட் பெஞ்ச் போனேன்னு கேட்டேன். என்ன, ஃபர்ஸ்ட் டேவே உருப்பிடாமல் போகலான்னு ஐடியாவா என்ன? ஆ தயாங், ஹே, படிக்கிறதுக்கு தாண்டி உங்கள் அப்பா ஜாயின் பண்ணி விட்டுருக்கான், இப்படி உருப்பிடாமல் போகிறக்கில்ல என்ன? மூடிட்டு இருந்துச்சு முன்னாடி வாடி. ஹே கேர்ள், உன் பேர் என்னடி? ஆ ஸ்டெல்லா. நீ ஏஞ்சி பின்னாடி போ. ஏய், மெதுவாக தான் நடந்து வருவியா? ஃபஸ்ட் நைட் ஆடி நடக்குதுங்க. ஆ, அப்போ எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போ தயாங்க அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்னடா என்ன என்ன சிரிப்பு கேட்குது உங்களுக்கு? ஆ, எவனாச்சும் சிரிச்சிங்க, அவ்வளோதான். ஏய், நீ என்னடி நின்றுருக்க, உட்காருடி. அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் தலையை குனிஞ்சிட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்குறீங்க. ஹோய், என்ன என்னை மறுபடியும் என்னை பார்த்தா ஷையாகுதா? என்னடி கீழேயே பார்த்துட்ருக்க? ஆ, ஏன் நீ என்கிட்ட பேசலை? ஹோ, அந்த கோவமா? என்னடி மிஸ் பண்ணியா? ஆ, மிஸ் பண்ணதானே, அதுக்கு தான் உங்ககிட்ட பேசலை. தயோங், ஐ லவ் யூ. இதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஹீகோ இருந்தால் அது பியூராக இருக்காது தயோங். ஐ லவ் யூ. வை யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ? எனக்கு அழுகணும்னு தோணுது, பட் உன் முன்னாடி அழக்கூடாது. ஆனால் நான் அழுகிறேன்னு உனக்கு தெரியணும். ஏதாச்சும் பண்ணு, பட் நான் அழுகும்போது நீ என் கூட இருக்க மாதிரி பண்ணு. ஏய், என்னடி? ஆ, இல்லை என்னன்னு கேட்குறேன். சரி, என்ன கிளாஸ்க்கு அவனையும் காணும், இப்போ என்னடி கிளாஸ்? உனக்கு புரியாதுல்ல தயோங், நான் என்ன கேட்குறேன் நீ என்ன சொல்கிற? ஆ, இப்போது என்ன கிளாஸ்ன்னு கேட்டேன்டி. ஹே ஃபஸி, என்னடி கிளாஸ் இப்போது? ஆ ஆ, ஃப்ரெஞ்ச் தயோங். அவன் ஒரு கோலர் பிடிச்சவனாச்சே. சரி, படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் எணிக்கிறான். நீங்கள் அப்படியே, இவனுக்கு மனசில் பெரிய பருப்புன்னு நினப்பு. நான் ஐ லவ் யூ சொன்னேன், திருப்பி கூட சொல்லலை. நீ ரொம்ப தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறப்போ கரெக்டாக தயோங் உங்கள் ஃபேஸ் அப்படியே பிடிச்சி நல்லா லிப் லாக் பண்ணிடுறான். அப்போ எல்லாருமே ஹஸ்கி வாய்ஸில் ஷாக்காக பேசிக்கிறாங்க. அவங்க ஹஸ்கி வாய்ஸில் பேசிக்கிற அந்த மர்மரிங் சவுண்ட்லாம் தயாங்க்கு கடுப்பாயி, டே டாஷுகளா, அதான் கிஸ் பண்ணிருக்கோம்ல, என்ன டாஷ்க்கு நொய்ய நொய்ய நொய்யின்னு பேசிகிட்டு இருக்கீங்க? ஆ, ஆமாடா, கிஸ் தான் பண்ணிருக்கோம். நீங்கள் ரெஸ்ட் ரூமில் பண்ணுறது இல்லையா? ஏய், இப்போ கிஸ் பண்ணுறி. தயோங், எல்லாருமே, ஏய், அவனுங்களே ரெஸ்ட் ரூம் கிட்டே போய் பண்ண தான் செய்வாங்க. ஏய், இப்போ பாருடி, பண்ணுறியா இல்லை? இதோ அங்கே உட்காந்துருக்கானே அவன், அப்படியே உன்னை சைட்டடிக்காத மாதிரி இருந்தது. இருந்தாலும் அவனை போட்டு அடிப்பேன். என்ன, அவன் மூஞ்சி அடித்து உடைக்கிட்டா? ம், தயோங் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேக்கெட் பிடிச்சி க்ளோஸாக எடுத்து லிப் லாக் பண்ணுறீங்க. இந்த கிஸ் அப்படியே பிரேக் ஆனதுமே தயோங் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் அப்படியே லிப்ஸ் பைட் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்க்கும்போது ஃபஸி ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. ஹேய், நல்ல வேலை நீயே இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டல, ரொம்ப சந்தோஷம். இப்போ நாங்கள் கிஸ் பண்ணி முடிச்சிட்டோம், இப்போ பார்க்கலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸிக்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ தயோங் அப்படியே அந்த டெஸ்க்கை தட்டிட்டு, டே, உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லிட்டுருக்க முடியாது, இவன் ஏன் ஆள், எங்கேயாச்சும் இவகிட்ட வந்து பேசுகிறத பார்த்தேன், அப்புறம் கிஸ் அடிக்கிறதுக்கு வாய் இருக்காது. தென் இவகிட்ட வந்துட்டு, ஒயன்,
நேற்று மேம் கொடுத்தாங்கல்ல அசைன்மெண்ட், அது என்ன அசைன்மெண்ட் அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு பேசுறது, தென் அவ பேக்கில் உங்கள் புக்கை போட்டுட்டு ஃபோன் பண்ணி ஃபயன் நோட்புக்கும் பேக்கில் மிஸ் பண்ணிட்டேன், அதை எடுத்துகிட்டு ஸ்ட்ரீட் கார்னர் கிட்டவா அங்கேவா இங்கேவான்னு எவனாவது நூல் விட்டுட்டு இருந்தீங்க யாருக்கு, அந்த நூலை வச்சு சங்குறுத்துருவேன் புரியுதா? ஹா, எல்லாரும் யாழ்கிட்ட வராத வரையும் உங்களுக்கு நல்லது, என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமே கேள்விப்பட்டிருக்கீங்களே, ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, எவளாவது இவக்கிட்ட வச்சுக்கிட்டீங்க சாவடிச்சிருவேன். இப்போ நீங்கள் அப்படியே டம்ப் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க, உங்கள் ஸ்டொமக் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது, அப்போ தயாங்க அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு, ஏய் எப்படியும் அவன் லசன் நடக்கிற பேரில் உன் கழுத்தை தான் அறுத்துட்ருப்பான், என்னை பற்றி தான் யோசிச்சுட்ருப்ப, சரி வா போகலாம், உங்கள் அப்பா கிட்ட கேட்டால் நாளையிலேருந்து படிச்சுக்கிறேன்னு சொல்ல என்ன ஹா? ம், அப்போது இப்போ என்ன பண்ணுறது தயாங், என் கூட வா, ஆனால் ஃபசி, ஓ அவளா, ஏ ஃபசி என்னடி போய் நான் கூப்பிட்டு போகிறேன், உங்ககிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, இனிமேல் கேட்காம கூப்பிட்டு போவேன், அவ கூட இருந்துக்கிறியா அந்த டாப்பர் கூட ஹா? ஆஹா தயாங், நான் ஃபஸ்ட்டே விடமாட்டேன் அந்த பொண்ணு கூட, ஏய் சிவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறான். ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் இன்னும் 5 days போட்டு ட்ரை பண்ணுறேன், ஓகேடா, லவ் யூ ஆல், எல்லோரும் சேஃபாக இருங்க, பாய்.